மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், தமிழ் மக்கள் என் மக்கள், இது அம்மா, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க நாலு பேர் உட்கார்ந்துருந்தா அதை எப்படி மக்கள் எல்லாம் கூட்டணி மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி எகத்தாலம்மா நல்லா சொல்றாங்க போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா என்ன போனது பத்து எம்எல்ஏ அஞ்சு மாவட்ட செயலாளர் காணாம போயிட்டாங்கடா எங்க காணாம போனாங்க காட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க எதுக்கு இந்த காட்டுக்கு எந்த மரத்துல ஏறி உட்கார்லன்னா மரத்துலயா ஆமா தொங்குற பாம்பளத்தை பிடிக்கி திங்கலான்னு சும்மா இருங்க சீரியஸா கண்டிருக்கேன் காமெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷத்துக்கு காமெடியே இதுதான்டா சரி இருக்கட்டே எதுக்காக ஓடினாங்க டேய் தர்மர் கட்சியில இருக்க எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் எல்லாரும் சேர்ந்து நம்ம தலைவர் நல்ல இடத்துல கூட்டணி வைப்பாரு நம்பிக்கையோடு இருந்தாங்க ஏதோ ஒன்று ரெண்டு எம்எல்ஏ வருமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க பல நழுவி பாலில் விழுகுன்னு பார்த்தாங்க அது பாதாளத்தில் விழுந்து வச்சு தர்மர் போராட்டி இன்னும் அங்கேயே சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்கு கிடைக்கல அதனால் பார்த்தாங்க சரி தலைவரையாவது பார்ப்போம் தருமரன்னா தருமரை பத்து நாளாக காணும் தருமர் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டாங்க எங்கள் தலைவர் எங்கேன்னு அவர் வருவார் தேர்தல் நேரத்தில் எங்கேயாவது இருந்து வருவார்னு சொன்னாங்க எங்கேயா இருந்து பொறுப்பெல்லாம் பேசாதீங்க நாங்கள் முக்கியமாக பேசணும் இப்போ பார்க்கணும் நாங்கள் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யினாங்க நீங்கள் சொல்கிறத செய்ய முடியாது நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு செய்கிற பாருங்கன்னு ஓடிப்பிட்டாங்க அப்போ தருமர் கட்சி என்ன ஆகும் தருமர் வச்சா கலைச்சிருவாங்க அப்போ டைவர் அது சைபர் ஆயிரும் ஏன்னா அப்போ இந்த பிரேமலரா இது இரும்பு கோட்டை யாராலையும் கரைக்க முடியாது அப்படின்னாங்களே டேய் தர்மர் பொண்டாட்டி இரும்பு கோட்டை கரும்பு கோட்டைன்னு அவங்க சொல்லலாம் ஆனால் அது களிமண் கோட்டைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கையை விட்டு கரைச்சிட்டாங்க ஏன் மச்சக்கலை இந்த காமெடியை பாரு சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம் அதை மூடிக்கிறியா நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க சென்டிமெண்ட கட்டுப்படுத்து அப்பதான் உனக்கு நல்லது மடங்கோ பாத்தியா அதே நேரத்துல அம்மாவுடைய நலத்திட்டங்கள்ல பயனடைஞ்ச மக்கள் என்ன சொல்றாங்க பார் அம்மா மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு மிக்சி கிரைண்டரு காத்தாடு எல்லாம் கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் வசதி பண்ணி தர்றாங்க அம்மாவை மீண்டும் அம்மா வந்து இந்த ஆட்சிக்கு வரணும் அதை மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்க அம்மானா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் 20 கிலோ அரிசி வாங்கியிருக்கோம் வெள்ளை நிவாரணம் வாங்கிக்கிறோம் அம்மா மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கியிருக்கிறோம் சிமிட்டி அம்மா சிமிட்டி வந்ததுனால நான் எங்களுக்கு வேலை கிடச்சிருக்குது அம்மாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அம்மா ஸ்கூலில் ஃபில்டர் வாட்டர் தண்ணி பெட்டு எல்லாமே சலுகை எல்லாமே இருக்குது என் தங்கச்சி அங்கேயே தான் படிச்சுட்ருக்குறான் இதுக்கப்புறம் மேலும் அங்கே தான் படிக்க வைப்போம் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மா வந்து யூனிஃபார்ம் தராங்க ஷூ தராங்க சாக்ஸ் தராங்க பேகு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எல்லாமே எல்லா சலுகையும் அம்மா மூலியமாக வருது எல்லாமே எங்கள் ஊரில் எல்லா சலுகையும் பண்ணி தந்திருக்காங்க சோலார் லைட்டு வச்சுருக்காங்க மிக்சி கிரைண்டரு எல்லாமே தந்திருக்காங்க பெண்களுக்கு என்னென்ன வரணுமோ அது எல்லாமே எங்களுக்கு செஞ்சு தந்திருக்காங்க நாங்கள் படிக்கிற மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறது அம்மா அவங்க அவங்க மட்டும்தான் அம்மாவுக்கு தான் எங்கள் ஓட்டு சென்னை இளம் கீர்த்தினிலே தாளாட்டும் தென்றளவில் நீங்கள் இங்கே தென்னமரத்தை படி பாடிக்கிட்டு இருக்கீங்க அங்க ரெண்டு கதவையும் மூடிட்டான்னு சொல்லி வாசன் அழுதுகிட்டு இருக்காரு அது யார் தப்பு யார் தப்பு வாசன் முதல்ல என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு நான் வந்து கூட்டணி வச்சுதான் தேர்தலை சந்திப்பேன் ஆமா அதுவும் நான் கேட்குற சீட்டெல்லாம் தரணும் ஆனா ஏன் சின்னத்துல நினைப்பேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோன்ன அவங்க வருவாங்க இவங்க வர இவரு இருந்து இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோன்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுச்சு ரெண்டு கதவையும் சாத்திட்டாங்க சரிண்ணே அவர் சின்னத்துல நிக்க சொல்ற நியாயம் தானே டேய்
அவர் சின்னத்தில் நிற்கணும்னா தமிழ்நாடு பூரா 234 தொகுதிகளையும் அதில் நிற்க வேண்டியதானே. ஓட்டு யார் போடுவா? ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதானே கூட்டணிக்கு வர்றேன்னாரு. இப்படி வாசன் ரெண்டு கதவையும் சாத்திட்டதுனால எந்த பக்கம் போகிறதுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன ஐடியாவை சுற்றி இருக்கவங்கெல்லாம் கொடுத்தாங்க. என்ன ஐடியா அண்ணே? நம்ம ஈவிகேஸ் இலங்கனை போய் நாங்கள் பார்க்கட்டுமா? அது ஒரு தாய் கழகம் தானே. என்ன பிரிஞ்சு வந்த கழகமாக இருந்தாலும் நம்ம அங்கே தானே இருந்தோம். கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் மாணவகத்தை விட்டுட்டு கும்பிட்டு விழுந்து கேட்டு பார்க்கமா, ஒரு 10 சீட்டு 15 சீட்டு தரமாட்டாங்களான்னு சொன்னாங்க. அது வாசன் என்ன சொன்னார்? இருந்தாலும் இவருக்கு மனசு ஒப்பலை. வந்தது வந்தது தான், போனது போனது தான், இனிமேலும் போய் வெக்கம் கட்டு போய் உங்ககிட்ட சீட்டு கேட்குறதா அப்படின்னு சொல்லிவிட்டு கம்முனே இருக்கிறார். ஆனால் திடீர்னு வாசன் பின்னாடி திரும்பி பார்த்தார். இவிகேஸ் இளங்கோனுடைய ஆட்கள் 10-15 பேர் போய் 4 தென்னமரத்தையும் வேரோட பிடிங்கிட்டுட்டாங்கடா. அண்ணே அது இருக்கட்டுண்ணே, இவர் தான் இப்போ இந்த ஐவரணியோட பேசிக்கிட்டு இருக்காராமே. சரி, ஐவரணிக்காவது போவோம்னு போனார் பஞ்சபாண்டவர் அணிக்கு. அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தொகுதியை பிரிக்கிறதுல எங்களுக்கு பஞ்சம் இருக்குன்னு சொல்லி வேணான்ட்டாங்க. சரி, நம்மளை கொஞ்சம் கூட மதிக்கலைன்னு எங்கேயோ போய்கிட்டு இருக்காராம்டா. அதான் எங்கே போகிறாங்க யாருக்கு தெரியும்? இப்போ நம்ம அம்மாவுடைய நலத்திட்டங்களால் பயனடைஞ்சவங்கெல்லாம் எப்படி பாராட்டுறாங்கன்னு பாரு. முதலமைச்சர் அம்மா வந்து நல்ல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்காண்டி தாலி தங்கம் வழங்கி கொடுத்துருக்காங்க, ஆடு மாடு கொடுத்துருக்காங்க, மாணவர் மாணவியர்களுக்கான எல்லா பொருளும் கொடுத்துருக்காங்க, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். மீண்டும் மீண்டும் அம்மா ஆட்சி வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து வீடு இல்லை, அம்மா வந்து நம்மளுக்காகவே பசுமை வீடு எவ்வளோ அழகாக கட்டி கொடுக்குறாங்க. நிறைய மக்கள் மனசில் வந்து அம்மா தான் இருக்காங்க, எப்போவுமே அம்மா தான். அதாவது இந்த எலெக்ஷன்லேயும் அம்மா தான் ஜெயிப்பாங்க, அம்மா தான் நம்பர் ஒன். ஆஹா, நல்லாவே பாராட்டுறாங்க. இப்போ தெரியுதா தமிழ்நாட்டு மக்கள் பூரா யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க? அம்மாவுக்கு தான். நல்லா சொல்றாங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். தமிழ் மக்கள், என் மக்கள், இது அம்மா. நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்போ அவங்க அப்போ மக்கள் அங்கே வச்சுட்டு நீங்கள் 4 பேர் உட்காந்துருந்தா அதை எப்படி மக்கள் கூட்டணி? மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி? இது ஜெகத்தாலம்மா. நல்லா சொல்கிறாங்க. ஐயா டீட்டெயில் ஏன்ன இந்த தர்மர் பொண்டாட்டி தேர்தல் விதிகளையும் மதிக்கிற இல்லையாமே? டே தர்மரே அதை மதிக்கிறது இல்லை, அப்புறம் தேர்தல் விதிமுறைகளை எப்படி மதிக்க? என்னென்ன சொல்கிறீங்க? தர்மரை மதிக்காதனால தான் அது மேடைக்கு மேடை இறங்கிட்டு பெரிய பெரிய ஆள்லாம் கண்ணா மன்னன் திட்டுத, அதிலே புரியலை அவனுக்கு. டேய், தேர்தல் கமிஷன் சில விதிமுறைகளை வச்சுருக்காங்க. சரி, அதாவது எல்லா கட்சியுமே மேடை பேச்சு பேசும்போது 10 மணிக்கோ 10:30க்கோன்னு சொல்லுவாங்க. 10 மணிக்கு மேலே பேசாதீங்க, 10:30க்கு மேலே பேசாது. இது அதெல்லாம் மீறி 12 மணி 1 மணி எழுதி பேசுறது, அப்புறம் பெரிய பெரிய தலைவர்களாக திட்டுறது, மக்களை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு ஓட்டுக்கு 1 லட்சம் கேளுங்கங்கிறது, அதெல்லாம் தேர்தல் விதிமுறையை மீறுற விஷயம். அப்புறம் மக்களை மதிக்கிறதில்ல, அப்புறம் மக்களை மிரட்டுறது. யாராவது கேப்டனுக்கு த்ரோவ் பண்ணீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க, அது காமெடியனாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறா. அப்போ என்ன சொன்னாங்க? நீ பெரிய காமெடியனா? பேச்சு சொன்னாங்க. நீ காமெடியனா? நீ காமெடி பண்ணி யார் சிரிச்சிருக்காங்களா? பேச்சு கூட இல்லை, சொல்லப்படாதா? பேச்சு கூட சொல்லப்படாது. அதுக்கே நான் என் கூட காமெடி காமெடினா என்ன காமெடி? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கட்சியில் ரொம்ப வியாபாரம் மாதிரியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, யாரையுமே மதிக்கிறது இல்லை. ஆனால் எல்லா மதத்தை சேர்ந்த மக்களையும் மதித்து ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரி மரியாதை கொடுத்து அன்போட பண்போடு ஆதரித்து அரவணைக்கிற ஒரே இயக்கம் அம்மாவுடைய தலைமையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆமாண்ணே. டே, அம்மாவுடைய ஒவ்வொரு நலத்திட்டத்தாலையும் மக்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க.
அம்மா பெண்களுக்காகவே கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் எவ்வளோ சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. என்னென்னா தாலிக்கு தங்கம், கருவுற்ற பெண்களுக்கு கருப்பேறு காலங்களிலிருந்தே 4000 ஒரு டேர்ம், அடுத்த டேர்ம் 4000, அதுக்கடுத்தது 12000 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக என்னென்னா அம்மா உணவகம், ஏழை மக்கள் பசியார சாப்பிட்றதுக்கு ஒரு 5 ரூபாய் இருந்தால் சாப்பிட்லான்ற பட்சம் வந்துடுச்சு. ஏழை மக்களுக்காக குடிநீர் 10 ரூபாய் இருந்தால் ஒரு வாட்டர் பாட்டில், முதியோர் பென்ஷன் 500 தான் தந்தாங்க, இப்போ என்ன 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. அம்மா செய்த உதவிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களை பெருமிதம் படுத்தி பெண்களுக்காகவே எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கும் அம்மா அவர்களுக்கு மீண்டும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆட்சியில் வந்து மறுபடியும் உட்காரணும். மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து எங்களுடைய பள்ளிக்கு வந்து நோம்பாளிகளுக்கு வந்துட்டு கஞ்சி இலவசமாக கஞ்சிக்காக வந்து அரிசி இலவசமாக கொடுத்துருக்காங்க. குலாம் மக்களுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து வழங்கியிருக்கிறாங்க. திருமண திட்டத்துக்கு வந்து எனக்கு வந்து 50000 ரூபாய் கொடுத்து உதவி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது இதெல்லாம் அம்மாவால் தான் முடியும், அம்மா தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வழிகளில் கொள்ளை அடிக்கிறார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே, சொந்த நாட்டிலே. பாட்டுலாம் பிரம்மாண்டமா இருக்குனே, இந்த கதை தெரியுமானே? என்ன மருத்துவர் என் மகன் அன்புமணியோட மேடையில் நேருக்கு நேர் விவாதிக்க ஸ்டாலினால் முடியுமான்னு கேட்குறாருண்ணே. ஓ, அவர் அப்படித்தாண்டா ஏட்டிக்கு பூட்டியாக கேட்பார். ஏன்னா அவர் ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கு நேரடி போட்டி அதிமுக தான். ஏன் சொன்னார் தெரியுமா? மற்ற கட்சிகளெல்லாம் ஓரங்கட்டப்பட்ட கட்சி, மக்களால் ஓரங்கட்டியாச்சு. திமுக ஏற்கனவே பல ஊழல்களை இருந்த உடனே இன்னைக்கு மக்கள் விரும்புகிற ஒரே கட்சி அதிமுக தாங்கிறத மருத்துவருக்கு தெரியும். அதனால தான் நேரடி போட்டி அதிமுகன்னு சொன்னால் அதிமுகவுக்கு 100% மேலே மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்குது. அது ஒரு 5% நம்ம கட்சிக்கு நல்ல பேர் வராதா, ஒரு கௌரவம் கிடைக்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். இதை கேட்டவுடனே ஸ்டாலினுக்கு, ஆஹா, நம்ம கட்சி பலவீனமாயிருமோ, மக்கள் மத்தியில் சின்ன கட்சின்னு பேர் எடுத்துருமோ, உடனே பிறப்பிட்டார். நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமேனு போய் தமிழ்நாடு ஊர் அங்கங்கே உட்காந்து மக்களாக்காரன் பூக்காரன் வேக்காட்டுக்குள்ள இறங்கி டீ கடையில் ஆட்டோவில் சைக்கிளில் இறங்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார். அவர் வந்தோடனே, ஆகா, ஏதோ பெரிய திட்டத்தை மக்கள்கிட்ட சொல்லி பெரிய கட்சின்னு மறுபடி வந்துருமோ அப்படின்னு அங்கே போனா எல்லா மக்களும் சொன்னால், அவர் ஒன்றும் திட்டத்தை சொல்லலைங்க, எங்களை நல்லா விசாரித்தார். பூ நல்லா விற்குதா, டீ நல்லா விற்குதா, ஆட்டோ நல்லா ஓடுதா, பக்கோடா எவ்வளோ வியாபாரம் நடக்குதுன்னு இதைத்தாங்க கேட்டு போனார் அப்படின்னு சொன்ன உடனே தான் அன்புமணி துணிச்சலா நேருக்கு நேர் ஸ்டாலின் விவாதிக்க தயாரான்னு கேட்டது. ஏன்னா இதுக்காக அவர் ரெண்டு பேரும் போனாங்க. வேற என்ன, போய் மக்கள்கிட்ட நல்ல திட்டங்களை சொல்கிறக்கா போனாங்க. அதெல்லாம் நம்ம கட்சி தான்டா, மக்கள் மேலே அக்கறை இருக்க ஒரே கட்சி, அம்மா தலைமையில் இயங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆமாம், ஆமாம், அவங்க தான் போய் சந்திச்சா பிரயோஜனமாக இருக்கும். அம்மாவுடைய நலத்திட்டங்களால் பயனடைஞ்ச மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள், ஒட்டுமொத்த விவசாயிகள் அனைவருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை வேளாண்மை துறையிலே, 2ம் பசுமை புரட்சி திட்டத்திலே இன்றைக்கு வேளாண்மை துறை தமிழகத்திலே முன்னேற்றம் அடைந்து வருகிறது. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் மேலும் வளர்ந்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு முல்லை பெரியாறு அணை, காவிரி நதிநீர் பிரச்சனை, தடுப்பணைகள், அணைகள் போன்றவைகள் அனைத்தும் இன்றைக்கு தமிழகத்திலே செயல்படுத்தியிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு குறைஞ்ச அளவிலே தண்ணீர் கொண்டு நிறைஞ்ச அளவிலே வருமானம் பெறுவதற்கு, அதிக அளவிலே பாசனம் பெறுவதற்கு சொட்டு நீர் பாசனம் வழங்கியிருக்கிறார்கள். தமிழகத்திலே மீண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் விவசாயிகள் மேலும் மேலும் நல்ல சுவிட்சமாக வாழ முடியும். வந்து தமிழகத்தின் பெண்களுக்கு அயராது பாடுபடுறாங்க. அதே மாதிரி அன்னை தெரசாவை போல ஒரு சிறந்த பெண்மணியாக விளங்கி கொண்டிருக்காங்க. நாங்கள் வந்து எல்லா பெண்களுமே வந்து அம்மாவால் பயனடைஞ்சிருக்கோம். ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதத்தில் பயனடைஞ்சிருக்கோம். நலத்திட்ட உதவிகள் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி, படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இப்படி எத்தனையோ நலத்திட்ட உதவிகள் அவங்க செய்கிறதுனால மீண்டும் வந்து முதல்வர் அம்மா தான் வரணும். நல்லா சொல்கிறாங்க.
மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், தமிழ் மக்கள் என் மக்கள், இது அம்மா, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, நமக்கு நாமே, இது அப்பா மகன். நன்றி நன்றி. நீங்க அப்ப நீங்க அப்ப அவங்க அப்ப மக்கள் அங்க வச்சுட்டு நீங்க நாலு பேர் உட்கார்ந்துருந்தா அதை எப்படி மக்கள் எல்லாம் கூட்டணி மகத்தான கூட்டணிட்டு இது என்ன இப்படி ஜெகத்தாலம்மா நல்லா சொல்றாங்க. என்னடா இந்த பிஜேபி தமிழிசை சொல்லுது தமிழிசை. ஓ தமிழிசையா? அந்த தமிழிசை சொல்லுது தர்மரும் அன்புமணியும் பிஜேபியில வந்து சேராததுக்கு பின்னாடி வருத்தப்படுவாங்க. முன்னாடி வந்து வருத்தப்பட மாட்டாங்க. அது அப்படி சொல்லுதுங்க. தமிழிசை என்ன நினைச்சுச்சுன்னா பிஜேபியில தமிழ்நாட்டு தலைவரா இருக்கும் ஒரு பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சா மத்திய அரசாங்கத்துல நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சிச்சு. யாருமே வரல. ஏன்னா மதவாத கட்சின்னு கதவை சாத்திட்டாங்க. சரி இது போகட்டும். இந்த உதிரி கட்சி எல்லாம் தெரிஞ்சு அதுகளுடையாவது ஏதாவது ஒன்று கண்ணை சேர்த்து அப்படி இப்படி கூட்டணி மாறி ஒரு அப்படி இப்படி பண்ணோம்னா மோடி மதிப்பார்னு நினச்சி அதுகளும் ஓடிப்போச்சு. சின்ன கட்சியில் யார் வரல. இப்படி யாருமே கூட்டணிக்கு வராமல் அனாத மாதிரி ஒதுக்கி விட்டோன்னு ஒரு கவலை மனசுக்குள்ள. நம்ம தமிழ்நாட்டோட தலைவராக இருக்கிறப்ப, அதாவது பாரதிய ஜனதா அவருடைய தலைவராக தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறப்ப பாரதிய ஜனதா அட்ரஸ் இல்லாமல் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற வரலாறு வந்துருமே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கீங்களா? நீங்க எப்படி சொல்றீங்க? அது என்ன சொல்லுது? எங்க ஆதரவு இல்லாம தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்குதே. ஆமா குஜராத்ல தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்குது. இந்த கிரிக்கெட்டுக்கு குஜராத் போகுது. குறுக்கு கேள்வி கேட்கப்படாதுன்னு தான். ஓஹோ அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. கூட்டணி அமைப்போ நிச்சயம் வெற்றி பெறுவோம். கூட்டணி அமைய முடியவில்லை என்றால் கூட 234 தொகுதிகளிலும் போட்டி போடும் துணிச்சல் பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுந்தாள் என்று சொல்கிறேன். 234 தொகுதிகளிலும் போட்டி போடும் துணிச்சல் பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுந்தாள் என்று சொல்கிறேன். ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்களி நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். யாரையும் நம்பி இல்லை நாங்கள். பாத்துட்டியா? அம்மாவுடைய நலத்திட்டங்களால பயனடைஞ்ச மக்கள் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு பாரு. நான் காசிமேடு கல்லறம் போயிட்டு மீன் வாங்கி வந்து தெரு தெருவா வச்சு எல்லாம் ஊர் பக்கமா போய் வியாபாரம் பண்ணுவேன். ஃபுல் வியாபாரம் பண்ணுறப்ப இப்போ ரோடு ரோட்லாம் ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. ஒரு லிட்டர் அவரை டீசல் பெட்ரோல் வந்து இன்றைக்கி அரை லிட்டர்லேயே எனக்கு முடிஞ்சு போகுது. அம்மா திட்டம் வந்து இந்த 5 வருஷம் ஆண்டத்தில் வந்து ரொம்ப அருமையான திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. எங்கள் ஏரியா மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் ஒரு ஹோட்டலில் போனால் 20 ரூபா 30 ரூபா சாப்பாடு 70 ரூபா கேட்குறேன். ஹோட்டலில் போனால் அழகாக போனால் ரெண்டு ஒரு சாம்பார் சாதம் ஒரு கருவேப்பிலை சாதம் சாப்பிட்டுனா ஒவ்வொரு ரொம்ப திருப்தியாகி போகுது. இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் அம்மா தான் முதலமைச்சராக வருவாங்க. அம்மா ஆட்சியிலே எனக்கு எந்த தொல்லையும் கிடையாது. சுதந்திரமாக வியாபாரம் பண்ணுறோம். மிக்சி கிரைண்டரு இது எல்லாம் கொடுத்துருக்காங்க. அம்மா பொண்ணுலாம் வச்சுருக்கோம். தாலி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் அம்மா இருந்தால் தான் நாங்கள் நிம்மதியாக வியாபாரம் பண்ண முடியும், உட்கார முடியும், ஜனங்கள்லாம் நடமாட முடியும். எங்களுக்கு அம்மா தான் மீண்டும் வரணும். ஆஹா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தெரியுதா ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா நீங்க சொன்னீங்களே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட யாருமே கூட்டணி சேர மாட்டாங்கன்னு. ஆனா இந்த நொங்கு கட்சி வந்து சேர்ந்துட்டு நொங்கு கட்சி வந்து சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? நொங்கு கட்சியா? ஆமா கொங்கு கட்சி தான். நொங்கு கட்சி கொங்கு நொங்கு வாயில வராது விடு. சரி இந்த மருத்துவர் ராமதாஸ் ஐயா என்ன சொன்னார்னா அன்புமணி ராமதாஸ முதலமைச்சரா ஏத்துக்கிறவங்க இங்க வந்து சேரலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். அன்புமணி தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொன்னார். ஆனால் பொதுமக்களும் அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது லெட்டர் படு கட்சி ஒன்று சேர்ந்து உதிரி கட்சியில் வந்து சேருமானா யாருமே வரல. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த லெட்டர் பெட்டு லெட்டர் பெட்டா என்ன? லெட்டர் படு கட்டினாடா ஒரு கட்சி ஆரம்பித்து லெட்டர் மட்டும்தான் இருக்கும். வேற யாருமே தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. இதுதானா? தொண்டரே இல்லாத கட்சிக்கு பேர் லெட்டர் படு கட்சின்னு பேர். ஓகே. அதனால யாருமே மருத்துவரோட வந்து சேரல. அன்புமணியை முதலமைச்சராக ஏற்றுக்கிற யாரும் தயாராக இல்லை. இருந்து பார்த்தார் எந்த கட்சியும் வரலையேன்னு சொல்ல 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 பயம் வந்துருச்சு. நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு பயம் வரும்போது தான் இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரங்கிற மாதிரி இந்த கொங்கு சனநாயக கட்சி ஒன்று கிடந்துச்சு. அது சும்மா இருந்த கட்சியை கூப்பிட்டு இவங்களோட சேர்த்துக்கிட்டாங்க. சில
அதாவது ஓடாத படத்துல தியேட்டர் சும்மா கிடந்த மாதிரி முதலமைச்சரா ஏத்துக்கிறாதனால அப்படியே அவங்க சீட்டு காலியா இருந்துச்சு. அதுல ஒரு அவர் என்ன நினைச்சாரு, கொங்கு ஜனநாயக கட்சி வேற எங்கேயாவது வரணும் ஒரு சீட்டு அரைச்சிட்டு கொடுப்பாங்க, இங்க என்ன தியேட்டர் சும்மா கிடக்கு, எந்த சீட்ல வேணாலும் உட்காந்துக்கலாம், ஒரு 10 சீட்டு 15 சீட்டு மருத்துவர்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம்னு அந்த இதுல தான் வந்து சேர்ந்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, நான் போனாலும் 2 சீட் கொடுத்துருவாங்க. ஆனா ஒண்ணு கேட்டா என்ன ஒண்ணு இலவசம் நல்லா இருக்கட்டும்டா. இப்ப அங்க கொஞ்சம் பாரு. வெல்கம் டு கிரேட் கிரிஹாலன் மேஜிக் ஷோ. அன்புமணி ஆகிய நான் பூரணமாக மதுவை ஒழித்து தமிழக மக்களின் நலன் காப்பேன். தமிழகத்தின் வளர்ச்சியை கெடுக்கும் ஊழலை ஒழித்து நிர்வாகத்தை சீர்படுத்துவேன். தொழில் வளத்தை பெருக்கி ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி செய்வேன். என்ன வேலை அண்ணே? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? ஓ, தப்பி தவறி நடு கடல்ல நின்னு போச்சுனா நீங்க இறங்கி தள்ளணும். வாருங்கள், இணைவோம். சத்து சத்து விளையாடுவோமா? வா இருப்பா. என்ன கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? புதியதோ தமிழகம் செய்வோம். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா, தான் மச்சா என்னால தாங்க முடியல. டேய், இன்னைக்கு நிலைமையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டியா எந்த கட்சியுமே இல்லை. ஏன்னா எல்லா கட்சியிலும் தலைமிஞ்ச கருவாடு மாதிரி பிஞ்சு போய் கிடைக்கும். எல்லாருக்குமே டெபாசிட் கிடைக்காதுங்கிறது அவங்களுக்கே உறுதியா தெரியும். ஆனா மிகப்பெரிய கட்சியா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை வளர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா மக்கள் பணி செய்வதை தான் மனசுல வச்சுக்கிட்டு அம்மா ராத்திரி புகழா உழைக்கிறாங்க. அம்மாவுடைய உழைப்பு, அம்மாவுடைய உழைப்பினால் இந்த தமிழகம் இப்படி உயர்ந்திருக்குங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அறிக்கை மட்டும் அம்மா விடலை, திட்டங்களை போட்டு அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு மக்கள் சுயதேவ பூர்த்தி அடைஞ்சிட்டாங்க, தண்ணீரை விட்டுட்டாங்க, வருமானத்தை பெருகிட்டாங்க, மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதனால் ரெட்டை இலைக்கு போட தயாராகிட்டாங்க எல்லாரும். அதனால் எந்த கட்சியுமே அதிமுகவுக்கு எதிர்கட்சிங்கிறதே கிடையாது. அதிமுகவை ஜெயிக்கணும்னா அதே அதிமுகவால் தான்டா முடியும். டேய், அம்மாவோட நலத்திட்டங்களால பயனடைஞ்ச மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கவனி. அம்மாச்சி நல்லா இருக்கு, என் மகன் 11 படிக்கிறான், சைக்கிள் கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல சலுகை கொடுத்தாதான் படிக்க வைக்க முடியும் நம்ம மாதிரி நடத்துகிற மக்கள். அதனால் முன்னே அம்மா தான் ஆட்சிக்கு வரணும். ரோடு நல்லா இருக்கு, கரண்ட் முக்கியமாக கரண்ட் போகிறதில்ல, அம்மா தான் வரணும். அம்மா வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு பேனெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து என் அக்கா எதுவும் யாரும் லேப்டாப் வாங்கல, ஆனால் நான் இந்த 5 வருஷத்தில் லேப்டாப் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் பஸ்ஸு வசதி நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஓட முடியுது, ஓடியாற முடியுது, இங்கே நிறைய பாதுகாப்பும் இருக்குது. ஒரு 21 ரூபாய் 22 ரூபா வாங்கக்கூடிய குடிநீர் 10 ரூபாவில் கிடைக்குது. ஒரு 5 ரூபா சாப்பாடில் மிடில் கிளாஸ் வயிறு ரொம்புது. அந்தளவுக்கு நல்லா பார்த்துருக்காங்க. எங்கள் ஓட்டு அம்மாவுக்கு தான். தமிழகத்தை இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாகவும் முன்னோடியான மாநிலமாக மாற்றக்கூடிய நிர்வாக திறமையும் சக்தியும் படைத்த ஒரே தலைவி அம்மா அவர்கள் மட்டுமே. சராசரி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை, கணக்கில் அடையாத திட்டங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. வெள்ளத்தனையை மலர்நீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையை அது உயர்வும்பாங்க. அதுபோல் அம்மாவோட மனசுக்கு ஏற்ற மாதிரி தமிழகம் மென்மேல வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களோட புகழும் எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அவ்வளோக்கு எவ்வளோ தமிழகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் அம்மா தான் முதலமைச்சராக வரணும். விழிக்கே அருண்டு அபிராம வள்ளிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டமக்கு, அவ்வழி கிடப்பா பழிக்கே உலன்று வெம்பாவங்களே செய்து, பால் நரக குளிக்கே அளந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. இது கொஞ்சம் விளக்கம் சொல்லுவீங்களா? டே, விழிக்கே அருள் உண்டுனா சில பேர் பார்த்தாங்கன்னா நமக்கு உடம்பு செல்லாமல் தரும், சில பேர் படுத்த படுக்கையா இருப்பாங்க. ஏன்னா கொடூரமான பார்வை. விழிக்கே அருள் உண்டுனா ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க சுமிச்சமடையணும். அதுதான் அம்மா. அம்மா ஒருத்தர் அன்போட பார்த்தாங்கன்னா அவ வாழ்க்கையில எவ்வளவோ முன்னேற்றத்துக்கு போயிடும். வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்ட நமக்கு. ஏன்னா வேதத்தில் சொல்லுகின்ற நல்ல கருத்துக்களை அம்மா அவர்கள் புரிஞ்சு வச்சவங்க. ஆனா அதனால அவங்கள அடிக்கடி பார்த்தா நம்ம வாழ்க்கை முன்னேறும். அதை விட்டுவிட்டு பழிக்கே உலன்று தினோ பாவம் வர்ற மாதிரி பழிகளை செஞ்சு செஞ்சு மக்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க கயவர்களோடு கூட்டு வைக்கக்கூடாது. நம்ம அம்மாவோட வணங்கினா போதும், அம்மாவோடைய தயவு இருந்தா போதும்னு அர்த்தம்டா. நல்ல தெளிவாக உழைக்கிறீங்க. ஆமா, இது என்னன்னா நான் அம்மாவை பார்க்கும்போது ஏதோ எனக்கு அபிராமி அந்த ஞாபகம் வந்துருச்சு.
ஒரு அம்மனுடைய பார்வை போல எனக்கு தோணுச்சு. அம்மாவுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது மக்களை காப்பதற்காக மனித உறவில் வந்த ஒரு அதிசய தோன்றலாக தெரியுதுரா. அதனால தான்டா அம்மா பாதங்களை நான் வணங்குறேன். அண்ணே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. டீட்டெயில் நல்லாவே சொன்னீங்கண்ணே. மச்சக்கால இன்னும் போக போக பாரு, நல்லா சொல்றாங்கய்யா டீட்டெயில். இந்த நிகழ்ச்சியின் மூலமா தினந்தோறும் புது புது தகவலோடு உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.